ியாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் என்னவென்றால் ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு பிற்பாடு ஈசாக்கு பிறக்கிறாரு ஆப்ரஹாம் சாரால் தம்பதியருக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு ஆண்டவர் தன்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி ஈசாக்கு என்று அந்த குழந்தைக்கு பேரிட்றாங்க அந்த குழந்தைக்கு எட்டாவது நாள் விருத்த சேதனம் பண்ணப்படுது இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற அடுத்த நிமிஷமே ஒரு பெயின்ஃபுல்லான சம்பவமும் நடக்குது இஸ்மாயில் வந்து ஈசாக்க ரொம்ப பரியாசம் பண்றாரு இதை சாரால் பார்த்த உடனே இஸ்மாயிலையும் ஆகாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புமாறு சொல்கிறாங்க ஆப்ரஹாமுக்கு இது மிகுந்த வருத்தமாக தெரிந்தாலும் ஆண்டவர் சாராலோட பேச்சை கேட்கும்படி சொல்கிறாரு இப்படியாக அவர் ஆகாரையும் இஸ்மாயிலையும் வீட்டை விட்டு அப்புறமா ஆகார் வனாந்திரத்தில் சுற்றி அழிந்து பில்லை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுகிறாங்க ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி ஒரு துறவை அவங்களுக்கு காமிக்கிறாரு உன் ஜ சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தம் கொடுக்குறாரு அப்படியாக அவங்க எகிப்து தேசம் பக்கம் போய் இஸ்மயிலுக்கு அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுடைய லைஃப் அப்படியாக தொடர்கிறது ஆப்ரஹாம் பெலிஸ்திய தேசத்துக்கு போகிறாரு அங்கே வந்து அவர்கிட்ட அபிமிலேக்கு வந்து உடன்படிக்கை செய்து ஒரு லேண்டை வந்து வாங்கிக்கிறாங்க இப்படியாக இந்த அதிகாரத்தில் மூன்று முக்கியமான பாடங்களை படிக்கிறோம் முதலாவதாக தேவன் வாக்கு தத்துவம் செய்ததை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் இந்த இருபத்தைந்து வருடங்களில் ஆப்ரஹாமும் சாராலும் பல தடவை அந்த வாக்குத்திற்கு உண்மை இல்லாமல் தவறிட்டாங்க ஆனாலும் தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அவர் மாறாதவராக மறவாதவராக இருந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு அப்புறமாக அந்த வாக்குத்தத்துவத்தை இவங்க ரெண்டு பேராலேயும் முடியாத காலத்தில் வயதான காலத்தில் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார் தேவன் இம்பாசிபிளான காரியங்களை செய்கிறவராவார் அவர் சொன்னதை செய்பவர் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நம் வாழ்விலையும் அதிசயங்களை செய்கிற நல்ல தேவனாக வர இருக்கிறார் இரண்டாவதான முக்கியமான பாடம் என்னவென்றால் இஸ்மாயில் வந்து அங்கே ஈசாக்க பரியாசம் பண்ணுறாரு என்று பார்க்கிறோம் இந்த இஸ்மாயில் என்பவர் மாம்சத்தின்படி வந்தவர் ஈசாக்கு என்பவர் விஸ்வாசத்தின்படி வந்தவர் ஆவார் ஈசாக்கு வந்து ஆண்டவர் மட்டுமே விஸ்வாசித்ததுனால வயதான காலத்தில் பிறந்தவர் இஸ்மாயில் வந்து இவங்களா தவறான தீர்மானத்தின்படி சுய சுயசிந்தையில் சாய்ந்து இவங்களுடைய முயற்சியினால் பிறந்தவர் அதனால் ஆண்டவர் வந்து இஸ்மெயிலை அனுப்பிவிடுமாறு சொல்கிறார் ஆப்ரஹாமுக்கு ஒருவேளை இஸ்மெயிலை இவ்வளோ நாள் வளர்த்ததின் பேரில் அவர் மேலே ஒரு அன்பு அக்கறை பாசம் இருந்திருக்கலாம் அதனால தான் முந்தின அதிகாரங்களில் இஷ்மெயிலுக்காக ப்ரே பண்ணுறாரு ஆனாலும் தேவன் இந்த மாம்சத்தின் பிரகாரம் பிறந்த மனித மனுஷ மகனை அனுப்பிவிடுமாறு சொல்கிறார் ஆம் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையும் கடினமாக பெயின்ஃபுல்லான பாதையாக இருக்கலாம் ஆனால் தேவன் நம் விசுவாசத்தோடு எடுத்து வைக்கும் அடிகளையே தான் நம்மளை தொடரும்படி செய்வாரே ஒழிய மாம்சத்தின் பிரகாரமாக நம்ம சுயசிந்தில் மேல் சாய்ந்து நம்ம விருப்பப்படி செய்கிற காரியங்களை அனுமதிப்பது கிடையாது இன்றைக்கு நம் வாழ்வில் நம்மளுடைய விருப்பத்தின்படி மாம்ச பிரகாரமான காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களோடு போராடி கொண்டு இருக்கிறதா அப்படி என்றால் அதை விலக்கி வைப்பதே தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும் மூன்றாவதாக தேவன் ஆகாரை சந்தித்து அவங்க அழுகையும் கண்ணீர்மா இருக்கும்போது துறவை காமித்து அவங்களே ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறாரு ஆப்ரஹாமுக்கு பண்ண வாக்குத்தின்படி அவருடைய ஜபத்தை கேட்டு அவருடைய இன்னொரு குமாரனாகிய இஷ்மையிலவையும் தேவனை ஆசிர்வதிக்கிறார் ஆம் தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது சில வேளை நம்ம கண்ணீரினால் பக்கத்திலேயே சொல்யூஷன் இருக்கிறத நம்ம தெரியாமல் இருப்போம் ஆனால் ஆண்டவர் நம் கண்களை திறந்து நம் பக்கத்தில் இருக்கிற சொல்யூஷனை நமக்கு காட்டுவார் நம்ம ஜபத்தை கேட்டு நம்மளை திக்கற்றவர்களாக விடாமல் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிச்சயமாக ஆசிர்வதிக்கிற நல்ல தெய்வனாக இருக்கிறார் ஆமீன்